ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய். கத்திரிக்காய் எப்போயே வெட்டினா தண்ணியில் போட்டு வைங்க, இல்லாட்டி அது கலர் மாறிடும். அடுத்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, முருங்கைக்காய், உளுந்து, காஞ்ச கச்சுக்காய், கடுகு, இது நம்ம வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, மஞ்சள், பருப்பு. இது நான் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தோரம் பருப்பில் கூட சாம்பார் செய்யலாம். இது நான் இன்றைக்கி மைசூர் பருப்பில் செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சம் கிழங்கு. நான் இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டேன். பருப்பு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் மஞ்சள், உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் நம்மளாக ஒரு டீஸ்பூன் உப்பு போடுவேன் எல்லா சாப்பாடுக்குமே. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. இதோட நான் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய், கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். நான் உப்பு குறைவாக தான் போட்டிருக்கேன். நான் கடைசியாக பார்த்துட்டு எனக்கு வேணும்னா நான் போட்டுப்பேன், நீங்களும் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வெள்ளைப்பூடையும் சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறேன். இது நீங்கள் வேணுன்னா தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம், பட் நான் இப்போவே போட்டு வேக வைக்க போகிறேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். பக்கத்தில் காய்கறியெலாம் வெந்துட்டுருக்கு. அது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பேன் வச்சு நம்ம தாளிப்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பேன் கொஞ்சம் காஞ்சோன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் கடுகு போடணும், இல்லாட்டி கடுகு வெடிக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நாங்கள் அதில் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரியுது, அது கூட கொஞ்சம் காஞ்ச கொச்சுக்கா, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதோடு நான் பக்கம் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோடு நம்ம வீட்டில் செஞ்சு வச்ச சாம்பார் பொடி போட போகிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சாம்பார், இல்லை ஒரு 2.5 டீஸ்பூன் மாதிரி சாம்பார் பொடி போடுறேன். அதோட ஒரு கொஞ்சம் ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். சும்மா அது கொஞ்சம் கலருக்காக தான், உங்களுக்கு மிளகா பொடி வேணாட்டி விட்டுருவோம். இதை போட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து
வேக வச்ச பருப்பு காய்கறிகள் சே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு, ஒருக்கா கிண்டி விடுங்க. கத்தரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். முருங்கைக்காய் கிழங்கெல்லாம் ஓரளவு வெந்துட்டு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வேக விடுவோம். வேக விட்ட பிறகு தாளிச்சதெல்லாம் இதோடு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு பருப்பும் நல்லா வெந்துட்டு. ஸோ இப்போ நாங்கள் இதில் தாளிச்சு வச்சதை போட போகிறேன். தாளிச்சு வச்சது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தேவைன்னா தேங்காய் பால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் போட போகிறதில்ல, எனக்கு உப்பெல்லாம் உரப்ப காரம்லாம் ஓகேயா இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் பால் போடலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் பால் போடுங்க, பட் இந்த இதுக்கு தேங்காய் பால் தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சா தான் அந்த கொத்தமல்லி வாசம் சாம்பார் முழுக்க வரும். ஸோ நான் அதனால் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சோறோட இட்லி தோசையோட கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலாலாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.